நர்பவி 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 யோகினாம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீங்கள் வந்து அன்றாட வேலைகளை தோக்குங்க. அந்த நேரத்துலேயே சங்கடப்படாமல் குளிச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு நெய் தீபமோ நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிட்டு வெட்ட வழியில் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட சங்கல்பத்தை உங்களோட வேண்டுதல்களை சரணாகதியை வைங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே தீர்வதற்குண்டான அற்புதமான வழி இது. இதை பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு மீண்டும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த ஹோரையில் 6-7 அப்படிங்கிறது, இப்போ திங்கக்கிழமையாக இருந்தால் சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஹோரை, புதன்கிழமைனா புதன் ஹோரை, இது போல் அந்தந்த நாளுக்குள்ள அந்த ஹோரை நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணும்போது ஒரு டம்ளர் பால் நிச்சயமாக வைக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு. 5-6 செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு டம்ளர் பால், வாய்ப்பு இருந்தால் பசும்பால், அல்லது நீங்கள் பாக்கெட் பாலே வாங்கினா கூட அதை இம்மிடியேட்டாக உடனே பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. பிளாஸ்டிக் அப்படின்னா ராகு. இந்த இடத்துல இது போல் நம்ம உணவுப் பொருட்களெல்லாம் ராகுவை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. அப்போ பால் நீங்கள் வந்து பாக்கெட்லேயே, நீங்கள் சிட்டியில் இப்போ சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா பாக்கெட்டில் தான் பால், வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாலை வாங்கின உடனே ஒரு பாட்டில்லையோ ஒரு பாத்திரத்துலேயோ பாத்திரத்தில் மாற்றி வைங்க. மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. பசும்பால் கிடைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல் பாலை காய்ச்சி சூடாக இருக்கணும், ஆவி பறக்கணும். பறக்கிற மாதிரி ஒரு 6 டைமண்ட் கல்கண்டு போட்டு பூஜை ரூமில் சுவாமிகிட்ட வைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளி டம்ளரில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அதில் வைங்க, தப்பு கிடையாது. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை, ஒரு 6 டைமண்ட் கல்கண்டு போடுங்க. கூடுதலாக ஏலக்காய் நுனிக்கு போட்டு வைங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும். பிரம்மமுக வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்களோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லாருமே அதிகாலையில் எழுந்தவங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ நம்மளும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகளை சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெளிவாக நிறைவாக நிம்மதியாக கிடைக்கும். அருள் நிறை, பொருள் நிறை, நிறை நிறைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டாக நீங்கள் மாறுவீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நர்பவி.